Taste the daily. கலை சார், நான் நிகழ்ச்சி முதல்ல உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். சார், நீங்கள் முன்னாடி ரயில்வே துறையில் வேலை செஞ்சுருக்கீங்க, அந்த அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட நான் தொடங்குறேன். சார், சமீப காலமாக இந்த ரயில் விபத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, சமீப காலத்துலங்கிறத விட அதுக்கு பல காரணங்கள் நான் பின்னாடி வர்றேன். பொதுவாக ரயில் விபத்துக்களில் முதல்ல அதிகமாக நடக்கிற விபத்துக்கள் எது? விபத்துக்களை கேட்டகரைஸ் பண்ணோம்னா அதிகமாக நடக்கிறது ஆளில்லா லெவல் கிராசிங் கேட்ஸ். அதில் தான் ரொம்ப அதிகமான விபத்துக்கள் நடக்குது. அது வந்து அந்த ரோடுக்கும் ட்ராக்குக்கும் இடையில் எந்த பாதுகாப்பும் கிடையாது. நீங்கள் கேட் எப்பயுமே மூடியிருக்கோம், போயிட்டே இருப்பாங்க. ரயில் வந்தால் அந்த சத்தத்தை கேட்டு இவங்க நிற்கணும். அந்த இடத்துல இவங்க உள்ள வயசுலவும் ஸ்டக்கப் ஆகிட்டாங்கன்னா ட்ரெயின் நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அடிச்சுட்டு போயிடும். அதில் தான் அதிகமான சேதாரங்கள் ஏற்பட்டுச்சு, உயிர் சேதாரம். ஓகே, அதில் ரயில்வேக்கு பெரிய நஷ்டம் இல்லை, ரயில்வேனுடைய பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படாது. அடுத்து ரொம்ப அதிகமான ஆக்சிடென்ட்ஸு, 75% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் கூட சொல்கிறாங்க, அந்தளவுக்கு இருக்குமானு எனக்கு தெரியல. டீரெயில்மெண்ட்ஸ், டீரெயில்மெண்ட்ஸுங்கிறது பல காரணங்களாக நடக்குது. ஒன்று வந்து ட்ராக்கை வந்து ரொம்ப காலமாக ரெனியூ பண்ணாமே இருக்கிறாங்க, மாற்றணும், ட்ராக்கை மாற்றிக்கிட்டே இருக்கணும். உதாரணமாக காங்கிரஸ் காலத்திலிருந்தே ஒரு ஆண்டுக்கு 9,000 crore ஒதுக்கி இப்போ தனி ரயில்வே பட்ஜெட் இருந்த காலம் கூட, அதுக்கு பின்னாடி பாஜக ஆட்சியிலையும் தொடர்ச்சியாக இந்த மீட்டர் கேஜை ப்ராட் கேஜாக கன்வெர்ட் பண்ணுற அந்த கேஜ் கன்வர்ஷன் அளவுக்கு நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, பாஜக ஆட்சி காலத்தில் முடிஞ்சிருச்சு. அந்த கேஜ் கன்வர்ஷன் ஒர்க்கு நடந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ராக் வந்து ரெனியூவல் ஆகிடுது, புது ட்ராக் வந்துடுது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அதை வந்து திரும்பவும் அது 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினதில் முதல் கட்டமாக கேஜ் கன்வர்ஷன் நடந்த அந்த ஏரியாக்களில் திரும்பவும் வந்து இவங்க என்ன செய்யணும், ட்ராக் ரெனியூவல் ஆரம்பிக்கணும். ட்ராக் ரெனியூவ் பண்ணலைன்னா தண்டவாளம் வந்து துருப்பிடிச்சு போயிடுது, கிராக்ஸ் டெவலப் ஆகும். அதை வந்து அந்த இடத்துல ஹைஸ்பீட் ட்ரெயின்ஸ் போகும்போது இல்லாட்டி ஹெவி லோடட் கூட்ஸ் ட்ரெயின்ஸ் போகும்போது டிரேலாம். இப்போ தண்டவாள பராமரிப்பு இல்லாதனால தான் ரயில் விபத்துக்கள் அதிகமாகுது அப்படின்னு வந்து ரெனியூவல் பண்ணணும், மாற்றி அமைக்கணும் குறிப்பிட்ட காலத்தில். அது பண்ணாதப்போ மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கணும், அட்லீஸ்ட் மெயின்டெனன்ஸ். அப்போ இந்த தண்டவாள பராமரிப்புலாம் செய்ய வேண்டியது யார்? ரயில்வே துறை தான். அவங்க வந்து இப்போ உதாரணமாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே கேங்மேன் முன்னாடி சொல்லுவோம், இப்போ ட்ராக்மேனுங்கிற பேரை மாற்றிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து கிளாஸ் 4 எம்ப்ளாயிஸ் தான் அவங்க, பட் அவங்க தான் வந்து தண்டவாளத்தை மேலையும் கீழே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கே கிராக்ஸ் ஏற்படுது, ரயில் பிரேக் ஏற்படுது, அங்கே உடனே அவங்க டேஞ்சர் சிக்னல் காட்டி வண்டிகளை நிறுத்திடுவாங்க, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதை சரி பண்ணுற வரைக்கும், அந்த ட்ராக் அந்த இடத்துல சரி பண்ணுற வரைக்கும் ட்ரெயின்ஸை விட மாட்டாங்க. சரி பண்ண பிறகும் அதை ஃபுல்லாக சரி பண்ணுறதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகுதுன்னா அது வரைக்கும் காசு ஆர்டர் கொடுத்து லிமிட்டட் ஸ்பீடில் தான் அந்த ஏரியாவில் வண்டிக்கு போகணும். புரியுது சார். இப்போ தண்டவாள பராமரிப்பு செய்கிறது ரயில்வே துறைக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஆட்கள் இல்லை, அதான் சொல்கிறேன். 80,000 உங்கள் இதிலே சொன்னீங்களே, கிட்டத்தட்ட 100,000 பேர் வேகன்சிஸ் அந்த இதில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ட்ராக்மேனுக்கு 100,000 வேகன்சிஸ் இருந்தால் அது சேஃப்டி கேட்டகரி சொல்லுவாங்க ரயில்வேல, ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ், டிரைவர்ஸு, கார்ட்ஸு, ட்ராக்மேன், இவங்கள்லாம் எஸ்என்டி, இவங்கெல்லாம் சேஃப்டி கேட்டகரிஸ், ட்ரெயின் ஆப்ரேஷனோட நேரடியாக சம்மந்தப்பட்டவங்க. இதில் வேகன்சிஸ் பெரிய அளவுக்கு இருந்தால் 100,000 மேலே இருக்குது. 3,00,000 கிட்டத்தட்ட காலி இருக்கிறதா சொல்லப்படுது, 3,00,000 மொத்த வேகன்சிஸ். அதில் வந்து தண்டவாள பராமரிப்புக்கு மட்டும் 80,000 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. கேட்டகரியில் 100,000 இல்லை, 100,000 மேலேயே காலி பணியிடம் இருக்குது. நான் டிரைவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு, அவங்க 8 மணி நேரம் வேலை திட்டம் டிரைவர்ஸுக்கு இல்லை, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இல்லை. ஓகே, டிரைவர்ஸை வந்து பல மணி நேரம் வேலை செய்ய வைக்கிறாங்க. அவங்களுக்கு கோரிக்கையே, அவங்க கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு 16 மணி நேரம் மேக்ஸிமம் வேலை செய்கிறதுக்கு மேலே எங்களை நிர்பந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 16 மணி நேரம் வேலை திட்டத்தை அவங்க நீண்ட காலமாக போராடிட்டு இருக்காங்க, அதுவே இவங்களால் அமல்படுத்த முடியலைன்னா ரயில்வே துறை, ரயில்வே போர்டு, அதுதான் பொறுப்பு. எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சேஃப்டி கேட்டகரியில் அதாவது சஸ்டெயின்டு அட்டென்ஷன் யாருக்கு தேவை? தொடர்ச்சியான அட்டென்ஷன் தேவை டிரைவருக்கு. அவர் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை எப்படி எடுக்க முடியும், எப்படி எடுக்க முடியாது, தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் எந்த டேஞ்சர் வரும் சொல்ல முடியாது, எந்த சிக்னலை பாஸ் பண்ணுறப்ப
கேர்ஃபுல்லாக பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலையில் அவர் நம்பி ஒரு 1,800-2,000 பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க. அவருக்கு வந்து நீங்கள் வந்து டைம் வந்து 8 மணி நேர வேலை திட்டத்தை 16 மணி நேர வேலை திட்டத்தை அமல்படுத்த முடியலன்னா இத்தனை ஆண்டுகள் கேவலம் தானே சார். நம்ம இப்போ விபத்துக்களுக்கு காலி பணியிடங்கள், தண்டவாள பராமரிப்பு இன்மை, இப்போ அந்த பணிச்சுமை, இதை மட்டும் நம்ம காரணமாக சொல்லாமல் இதெல்லாம் கவனிக்க வேண்டியது ரயில்வே துறையை தாண்டி மத்திய அரசோட பணிதானே. ஏன் அதை மத்திய அரசு குறிப்பிட்ட ஒரு நிதியை ஒதுக்குறதுல ரயில்வே துறைக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைக்கப்படுது. ஏன் மத்திய அரசுக்கு அதில் என்ன தயக்கம் இருக்கு? இல்லை, மத்திய அரசு நிதியை காங்கிரஸ் ஆட்சியில் கூட இந்த என்டிஏ ஆட்சியில் 7 மடங்கு அதிக நிதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் ப்ரையாரிட்டி தான் பிரச்சனைங்க. நீங்கள் எதுக்கு ஒதுக்குறீங்க அதுதான் பிரச்சனை. நீங்கள் இந்த 100,000+ வேக்கன்சிஸை உடனே கத்தோட்கர் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ரயில்வே சேஃப்டியை பற்றி கத்தோட்கர் கமிட்டி ரிப்போர்ட், அது யூபி ஆட்சியிலே கொடுத்தாச்சு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நீங்கள் 100,000 கார்பஸ் ஃபண்டை ரெடியாக வச்சுக்கணும். 100,000 கோடி கார்பஸ் ஃபண்டை ரெடியாக வச்சுக்கணும். என்ன அதுலேருந்து 5 ஆண்டுகளுக்கு அதுலேருந்து செலவு செய்யணும். 20,000 கோடி செலவு செய்யணும். இன் அடிஷன் டு இட் ரயில்வே, இது வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியது. ஜென்ரல் பட்ஜெட்லேருந்து ஒதுக்கணும், அட் ஒன் டைம் ஒதுக்கணும், 5 இயர்ஸ் சேர்த்து ஒதுக்கணும். இதை தவிர்த்து ரயில்வே என்ன செய்யணும்னா ஒவ்வொரு வருஷமும் 5,000 கோடி ஒதுக்கணும். இந்த ரயில்வே ரிசோர்ஸஸ் இல்லாதனால இந்த 5,000 கோடி ஒதுக்க முடியல. கட்டோட்டர் கமிட்டி சொல்லி 15-20 வருஷம் ஆனாலும் இன்னும் ரயில்வே பட்ஜெட் தனியாக வந்துச்சு, இப்போயும் வந்துச்சு, ஒன்றா வந்த பிறகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அலாட்மெண்ட் 100,000 கோடி வரமாட்டேங்க. இதை என்ன, இது என்னதான் பிரச்சனை வருதுன்னா, உதாரணமாக 3வது பெரிய ஆக்சிடென்ட் வந்து என்னென்னா கொல்யூஷன் சொல்லுவாங்க, மோது சைட் கொல்யூஷன்பாங்க, ஹெட் ஆன் கொல்யூஷன்பாங்க, ரியர் கொல்யூஷன்பாங்க, பின்னாடி போய் மோதும் இல்லையா, கவரை பெற்ற மாதிரி புரியுது, நேரடியாக மோதிக்கிறோம். 2 வண்டி ஒரே ட்ராக்கில் வந்து, இன்னொன்று வந்து இப்படி ஒரு வண்டி போயிட்டுருக்கு, சைடில் ஒரு வண்டி வந்து மோதிடும். ஸோ இதுக்கு சிக்னல் பராமரிப்பு பக்காவாக இருக்கணும், சிக்னலிங் சிஸ்டம் ரொம்ப பக்காவாக இருக்கணும். அதில் ஏராளமான கோளாறுகள் இருக்குது. ஆமாம், சிக்னல் கோளாறும் நிறைய ரயில் நிலையங்களுக்கு ஒரு நிறைய இருக்குது. அதாவது சிஏஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீங்கள் அலாட்மெண்ட்டே, ட்ராக் ரெனியூவலுக்கு அலாட்மெண்ட்டே 2018-19 நிதியாண்டில் 9,607 கோடி கொடுத்தாங்க. 2019-20 7,417 கோடி, கிட்டத்தட்ட 2,000 கோடி குறைச்சிட்டாங்க. இது காரணம் என்னென்னா 26% டீடெயில்மெண்ட் அதிகமாக போச்சு. ட்ராக் ரெனியூவலுக்கு நீங்கள் பணத்தை ஒதுக்காதனால, 2,000 கோடி குறைச்சதுனால இந்த பீரியடில் 26% டிரெயில்மெண்ட் கூடி போச்சு. ஸோ இதுக்கு யார் பொறுப்பு? பணத்தை ஒதுக்காது தான் அது பொறுப்பு இல்லையா? இல்லை, இப்போ பணம் ஒதுக்கலன்னு சொல்கிறீங்க, காங்கிரஸ் ஆட்சி இருந்த வரையும் ஒதுக்கணும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பாஜக அரசு வந்த பிறகு ஏன் அந்த நிதி ஒதுக்கல, என்ன சிக்கல்? காங்கிரஸ் ஆட்சி ரொம்ப, இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க காங்கிரஸ் ஆட்சியில் நிதி தனி பட்ஜெட் ரயில்வேக்குன்னு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் இருக்க அரசு வந்து அந்த ரயில்வேக்கு தனி பட்ஜெட் ஒதுக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் தான். அது பெரிய வித்தியாசம் கிடையாது, அவர் கமிட்டி ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க, அதில் பெரிய வித்தியாசம் கிடையாது. அது சில பேர் தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. தனி பட்ஜெட் இருந்தாலும் ரயில்வே துறைக்கு ஃபண்ட்ஸ் யார் அலாட் பண்ணுவாங்க? பொது பட்ஜெட்டில் தான் கொடுத்துருந்தாங்க அப்பையும், சரிங்க, இப்பயும் அப்படி தான் கொடுக்குறாங்க. அது இப்போ பல மடங்கு அதிகப்படுத்தி இருக்கு பாஜக அரசு, என்டிஏ அரசு 7 மடங்கு அதிகப்படுத்திருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் நான் கேட்கறேன், கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் தான் சார் ரயில் விபத்துக்கள் அதிகமாக இருக்கு? இல்லை, அப்போ ரொம்ப இருந்துச்சு, அது இப்போ அது விபத்துக்களில் கேஷுவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ குறிப்பிட்டு இந்த ஆண்டுகளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19-க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்திருக்கு. அதை சொல்கிறேன், அதுக்கு வர்றேன். நீங்கள் அந்த காலத்தில் யூபி ஆட்சியில் ஆக்சிடென்ட்ஸில் சாகக்கூடிய கேஷுவாலிட்டிஸ் இறக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை பெரிய அளவுக்கு இருந்துச்சு. ரயில்வே கோச்சஸ் டேமேஜ் ரொம்ப இருந்துச்சு. உதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா ஒரு பெட்டி மேலே ஒரு பெட்டி ஏறிக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிறதுல அந்த சிஏஜி ரிப்போர்ட்லேயும் இருக்குது, கத்தோட்கர் கமிட்டி ரிப்போர்ட்லேயும் இருக்குது, 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா எல்ஹெச்பி கோச்சஸ்ன்னு ஜெர்மனிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுற கோச்சஸ், அந்த கோச்சஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா டீரெயில்மெண்ட்டும் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒன்று மேலே ஒன்று ஏறாது. அந்த அந்த ஒரு ஒரு கோச் டீரெயில் ஆகல, ஆக்சிடென்ட் பெட்டி நம்ம ஒன்று மேலே ஏறுதா, இப்போ அது பிரச்சனை இல்லை, பயணிக்கிற பயணிகள் மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா, ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தான் இப்போ கேள்வி. நடக்கவே இல்லாமல் தவிர்ப்பது என்பது வேற விஷயம். நடந்துகிட்டு இருக்கிற ஆக்சிடென்ட்ஸில் கேஷுவாலிட்டி அதிகமாக ஆகாமல் பார்க்கறது ஒரு முக்கியமான விஷயம். அது இந்த எல்ஹெச்பி கோச்சஸ் வந்த பிறகு கிட்டத்தட்ட எல்லா ஹைஸ்பீட் ட்ரெயின்ஸுக்கும் எல்ஹெச்பி கோச்சஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். சரி, கொண்டு வந்துட்டாங்க, அது ஒரு சாதனை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இல்லைன்னா அதில்
பாலக்கோடு ஆக்சிடென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 200 பேர் இருந்தாங்க. சரி, எல்ஹெச்பி கோச்சஸ் இல்லாமல் வேறு கோச்சஸ் இருந்திருந்தால் அது சாவு எண்ணிக்கை 1000 மேலே போயிடும். ஸோ இது ஒன்றும் இருக்குது, ஒரு பாதுகாப்பு மினிமம் ஒரு சேஃப்டி மெஷர் அதில் இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, கவாச்சின்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க, கொண்டு வந்தால் டீரெயில்மெண்ட்டை தவிர்க்க முடியாது, ஒன்றோடு ஒன்று மோதுறதை தவிர்க்க முடியும். இல்லை, இந்த கவாச் சிஸ்டம் கூட 2023 ஒடிசா ரயில் விபத்தப்போ ரொம்ப பரபரப்பாக எல்லாம் பேசினாங்க, இந்த ரயில் சிஸ்டத்தெல்லாம் இதை கொண்டுட்டு வரணும்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் இதை எத்தனை ரயிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எந்த ஒரு இதுமே செய்தியுமே வரவே இல்லைங்களா? வருது வருது, செய்தி வந்திருக்கு, உங்களுக்கு ரீச் ஆகலை. 1455 கிலோமீட்டர் உதாரணம், கவாச் சிஸ்டம் அப்படின்னா அந்த கருவியை வந்து நீங்கள் எல்லா இன்ஜின்கள்லையும் பொருத்தணும், எல்லா பிரேக் வேன் சொல்கிறாங்க கார்டு வேன் அதுலேயும் பொருத்தணும், கடைசி பெட்டியில் பொருத்தணும், என்னாச்சுங்களா, இதை தவிர்த்து ட்ராக் ஃபுல்லாக பொருத்தி ட்ராக் ஃபுல்லாக. அப்போ இது வரைக்கும் இன்னும் 1455 கிலோமீட்டர் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் எல்லா லோக்கோமோட்டிவ்ஸ்லையும் இன்ஜின்ஸ்லையும் பொருத்தலை, அதை முதல்ல செஞ்சுருக்கலாம். அதை தான் அரசு மெத்தனம் காட்டுது அப்படிங்கிறத காங்கிரஸ் அரசு காலத்திலே அது வந்துருச்சு, அந்த கருவி கண்டுபிடிக்கப்பட்டது, ஆர்டிஎஸ்ஓ கண்டுபிடிச்ச கருவி, நம்ம ரயில்வேல இருக்கக்கூடிய ஆர்டிஎஸ்ஓ ரிசர்ச் டிசைன் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்ச அந்த கோச்சு, அது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. கவாச்சு நம்மளை வெளிநாடுகள்லையும் கேட்குறாங்க நம்மகிட்ட, புரியுது, ஆனால் நம்ம கவாச்சு உற்பத்தியை பெருக்க முடியல, அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலை, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, கிட்டத்தட்ட 100,000 கோடி அதுக்கு தேவைன்னு ஒரு முடி ஒரு இடத்து கட்டத்தில் முடிவுக்கு வந்தான். 100,000 கோடி தேவை, கவாச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுனானீங்க, ஒரு டிரைவர் டேஞ்சர் சிக்னலை பாஸ் பண்ணி போயிடுற, அப்போ என்ன ஆக்சிடென்ட் நடக்குமா இல்லையா? கண்டிப்பாக அங்கே ஒரு வண்டி இருந்தால் பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும், அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வண்டி நின்றுடும். கவாச்சு இருந்தால் அவர் டிரைவர் பிரேக் போடலன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அந்த சிக்னலை பாஸ் பண்ண உடனே ஒரு 100-200 மீட்டர் அது நின்றுடும் வண்டி. அதே மாதிரி புரியுது, நீங்கள் சிக்னலே தப்பாக போட்டால் கூட நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ஒரு வண்டி நிற்குதுன்னா ஸ்டேஷனரி ட்ரெயின் நிற்குதுன்னா ஒரு 300 மீட்டரில் நின்று இந்த வண்டி. புரியுது சார், நம்ம பேசலாம், மோதல் தவிர்க்கப்படும், மோதல் தவிர்க்கப்படும். இந்த 100,000 கோடியை நீங்கள் கார்பஸ் பண்ணுற ஒதுக்க சொன்னால் ஒதுக்கலை, காங்கிரஸ் அரசு ஒதுக்கலை, இவங்களும் ஒதுக்கலை, அதுக்கடுத்து நீங்கள் கவாச்சுக்கு 100,000 கோடி ஒதுக்குங்கன்னா அட்டஸ்டச் ஒதுக்குங்க, ஒரே நேரத்தில் எல்லா டிவிஷன்ஸ்லையும் அதை ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதையும் இந்த அரசும் 17,000 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க போன பட்ஜெட் பேசுவோம் முடிச்சிடறேன். இல்லை சார், டாபிக் மட்டும் முடிச்சிடறேன். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, ப்ரையாரிட்டி தான் க்வெஸ்சனு. ஏன் என்ன பண்ணுறாங்க, ஹைதராபாத்துக்கு மும்பைக்கு இடையில் புல்லட் ட்ரெயின் கொண்டு வர்றாங்க, அதுக்கு 100,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பேசுவோம், நான் அடுத்த எதுக்கு ஒதுக்கணும், ஒதுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள், சேஃப்டிக்கு ஒதுக்கணுமா? ரயில் விபத்துகள் நடந்துகிட்டே இருந்தா ராஜேஸ்வரி பிரியா மேடம் சொன்ன மாதிரி மக்களுக்கு ரயில்வே துறை மீதான ஒரு நம்பிக்கை இழந்துருவாங்க, அரசுக்கு அதன் மூலமா வரக்கூடிய வருவாய் இழப்பும் ஏற்படும். இதை ஏன் அரசு வந்து ஒரு சிறப்பு கவனம் எடுக்க தயங்குது? பைஃபார் ரோட் ஆக்சிடென்ட்ஸோட ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் குறைவு தான், ரயில்வே தான் சேஃப்னு இன்னி மக்கள் நினைக்கிறாங்க, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ட்ரெயின்ஸை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, வந்தே பாரத் வார வாரம் முதல்வர் கொடி பிரதமர் கொடியை வசிக்கிறார். ஆனால் இல்லை, அதை தான் கேட்குறேன், இப்போ மேடம் சொன்ன மாதிரி ரயில்வே துறைக்கு போதுமான கட்டமைப்பு செய்யாமல் நாங்கள் வந்தே பாரத்தை விட்டுட்டோம், அந்த ட்ரெயினை விட்டுட்டோம், உள்ள ட்ரெயினை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் தான் தேடுதா பாஜக அரசு? அது எப்படி இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும்னா ட்ராக்கை நீங்கள் இப்போ ரெனியூவல் பண்ணாமல் அதில் ஹை ஸ்பீட் வண்டி விடும்போது ட்ராக் மேலே ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இன்னொன்று, ஒரு ஒரு லைன் ஒரு ஸ்டேஷன் ஒரு செக்ஷனில் நீங்கள் ஒரு 100% வண்டி ஓட்டலாம்னா நீங்கள் எவ்வளோ ஓட்டிகிட்ருக்கீங்க தெரியுமா? இப்போ 220% வண்டி ஓட்டுறீங்க, வண்டிகள் அதிகமாகுது, ட்ராக் அதே தான் இருக்குது, அப்போ அது மேலே ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஒன்றுங்க, கோல்டன் குவாட்ரபிள் லைன் ஒன்று சொன்னாங்க, அதாவது முக்கியமான விஷயம், சென்னை இது கல்கத்தா மும்பை டெல்லி இந்த 4 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இடையில தான் 96% பாசஞ்சர் டிராஃபிக் நடக்குது. இந்த 4 இணைக்கக்கூடிய அந்த ட்ராக்கை கோல்டன் குவாட்ரபிள் நாங்கள் 4 தங்க வயல் சாலைன்னு சொன்னாங்க, அதை முதல்ல பண்ணணும்னு ப்ரையாரிட்டி கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியிலேயே, பண்ணவே இல்லை. அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக 4 ட்ராக்கு போட்டு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹைஸ்பீட் ட்ரெயினுக்கான ஸ்ட்ரென்தனோட ட்ராக்கை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் தவிர்த்துருக்கலாம்.
இல்லை அப்போ மத்தியில் இந்த காங்கிரஸ் ஆட்சியும் ரயில்வே துறையில் தனி கவனம் செலுத்தலை, பாஜக அரசும் தனி கவனம் செலுத்தலைன்னு சொல்லுவாங்க. ஃபண்ட்ஸ் அதிகமாக ஒதுக்கினா எங்கே போகுது? ப்ரையாரிட்டி தான் கொஸ்டின். ஃபண்ட்ஸ் அதிகமாக ஒதுக்கினாலும் இப்போ மேடம் சொன்ன மாதிரி தேவையான வசதிகளை ஏற்படுத்தலையே சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் சேஃப்டிக்கு ப்ரையாரிட்டி தர மாட்டேங்கிறீங்க. தராமல் அதுக்கு ஒதுக்க வேண்டிய அந்த 100,000 கோடி ஒதுக்காமல், நான் சொன்ன ஏற்கனவே புல்லட் ட்ரெயினுக்கு ஒதுக்குறீங்க. புல்லட் ட்ரெயின் இப்போ நமக்கு உடனடியாக தேவையில்லை. என்ன அடுத்து நீங்கள் என்ன தெரியுமா செய்கிறீங்க? பணக்காரங்களை நோக்கி, பொட்டன்ஷியல் கஸ்டமர் நோக்கி தான் நீங்கள் போகணும் சொல்லி சில ரயில்வே கமிட்டிகள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன செய்கிறீங்க நீங்கள்? இந்த இந்த வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின்ஸை ஓட்டி பணக்காரர்கள் 3,000-4,000 டிக்கெட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ஸை ஓட்டுறீங்க, சாதாரண மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. இது நடக்குதா? இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த கோல்டன் குவாட்ரபிள் லைன் போன்ற நான் சொல்கிறது ஆப்ரேஷனல் ரேஷியோ ரயில்வேல கூட்டணும்னா, கூட்டணும்னா குறைக்கணும், 100 கீழே வரணும். வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? குட்ஸ் ட்ரெயின் ஸ்பீடையும் ஆவரேஜ் ஸ்பீடையும், பாசஞ்சர் ட்ரெயின் ஆவரேஜ் ஸ்பீடையும் கூட்டணும். அதில் பாசஞ்சர் ட்ரெயின் ஆவரேஜ் ஸ்பீடை கூட்டுறதுக்கும் பல்வேறு முயற்சிகளில் பாஜக இறங்கியிருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி இறங்கியிருக்கீங்கன்னா, ட்ராக்கை சரி பண்ணாமல் என்ன பயன் சொல்லுங்க. அதனாலதான் விபத்துக்கள் நடக்கு. நன்றி சார்.